सुमुखश्च एकदन्तश्च कपिलोकजगन्नकः लम्बोदरश्च विगडो विघ्नराजो विनायकः धूमकेतोकनादक्षब्भालचन्द्रगजानन वक्रदुण्डशूर्पकर्णहेरम्बस्कन्दपूर्वजः ॐ महागणपतये नमः. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு மனிதனும் இன்றைய பொழுது எனக்கு நல்லா இருக்கணும், இன்றைய காலை எனக்கு நல்லா இருக்கணும், இன்றைய நாள் நட்சத்திரம் எனக்கு விசேஷகரமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது வழக்கம். நம்ம நேரம் நல்ல நேரத்தில் ஒவ்வொரு தினமும் இந்த நாளுக்குண்டான சிறப்புகளை முதல்ல பார்க்குறோம். அடுத்தது உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலன்களை பார்க்குறோம். அதுக்கடுத்தது ஆன்மீக தகவல். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களும் சார், உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருந்துருக்கு, இதன் மூலமாக நான் நிறையா தெரிஞ்சுக்கிறேன்றத ஒவ்வொரு இடத்துல நான் போகும் பொழுதும் சொல்கிறது உண்டு. சரி, இன்னைக்கு உண்டான நாளுக்குண்டான சிறப்புகளை பார்க்க போகிறோம். 15/5/2018 விளம்பி வருடம் வைகாசி மாதம் முதலாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். காலை 11:19 வரை, பின்பு கிருத்திகை. இன்றைய திதி அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி அமாவாசை, பெரியவாளுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள்லாம் சேர்ந்து பண்ணி இன்றைக்கி அவங்களுடைய ஆசீர்வாதம் தெய்வாம்சமும் பெற்று நல்லபடியான தன்மைகளோடு இன்றைய தினம் இருக்கணும். இன்றைய தினம் மட்டும் இல்லாமல் எல்லா தினங்களும் இருக்கணும்னு பிரார்த்தனை செய்து அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை ரொம்ப அவசர அவசரமாக செய்கிற நீங்கள் இன்றைக்கி எல்லாரும் பார்க்குற விதத்தில் அதிசயமாக இருக்கும். ஒவ்வொன்றா யோசித்து ரொம்ப சாந்தமாக செய்வேன். இதை பண்ணால் சரியாக வருமா, இதை பண்ணாட்டி சரியாக வருமா, நம்ம இத்தனை நாள் இருந்தது ஏன் இப்படி இருந்தோம், இனிமேல் ஏன் இப்படி இருந்துன்னு இருக்கோம், இனிமேல் எப்படி வாழ போகிறோம், இந்த மாதிரி 3 விஷயங்களும் யோசிப்பேன். அப்படி யோசித்து நிதானமாக யோசிப்பேன். நமக்கு மட்டும் இல்லாத நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணுங்கிற விஷயத்தையும் மனசில் நினச்சின்னு இருப்பேன். சண்டை போட்ட விஷயங்கள், பழைய விஷயங்கள்லாம் மனசில் ஞாபகம் வரும். அப்படி ஞாபகம் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் இனிமேல் எப்படி இருக்கணுங்கிறது சில நேரங்களில் பெண்கள் யோசிக்கிறதுக்குண்டானதாகவும் இருக்கும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாள். வியாபாரங்கள் அனுகூல்யமாக நடக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக கூடி வர்றதுக்குண்டானதாக இருந்துருக்கும். எதையுமே சாந்தமாக யோசித்து பண்ணுறங்காட்டி எதையுமே வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகளும் கூடி வரும். உங்கள் ராசியிலேயே இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கங்காட்டி எந்தத ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்குண்டான சிறப்பு வழிகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு. நவக்கிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 1-2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசியில் 12 இடத்துல சந்திர பகவான் வெளியூர் தூர பிரயாணத்துக்குண்டான வாய்ப்புகள் கீர்த்திகள் ஒரு பொருளை 10 மேம்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. 2 இடத்துல சுக்கர பகவான் இருக்கார், 1-6 உடையவர். வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். 9 இடத்துல செவ்வாய் இருக்கார், 12 இடத்துக்குண்டான செவ்வாய் இருக்கங்காட்டி வெளிநாடு பிரயாணம் தூர பிரயாணம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அதிலே கேது இருக்கங்காட்டி சில சில தடங்கல்கள் பார்ப்பேன். ஆனால் தடங்கள் இருந்தாலும் உங்கள் முயற்சிகள் மூலமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டமசனியிலான கொஞ்சம் மனங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் மனதில் திடப்படுத்தி திறமையாக செயல்பட்டால் அதில் வெற்றி கொள்றதுக்குண்டான யோகங்களும் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம் திருவாரூர் நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் மேலும் புனர்பூச நட்சத்திரத்தில் 1-3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நினைச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேறு இடம் மாறுறது, ஸ்கூல் மாற்றுறது, டியூஷன் சென்டர் மாற்றுறது, நல்லா படிக்கிறதுக்காக இந்த சப்ஜெக்ட் மட்டும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான டியூஷன்ஸ் எல்லாம் போய்க்கிறதுக்கெல்லாம் நல்லா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். குழந்தைகளுக்கு வேலை மாறிச்சுன்னு சொன்னால் நம்மளோட சேர்ந்து குழந்தை வெளிநாடு வரத்துக்குண்டான யோகங்கள் நிறையா பேருக்கு உண்டு. வேலை வாய்ப்பில் பெற்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கும். வயதானவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் என்பது தேவை. பிரிந்த தம்பதியினர் கூட ஒன்று சேர்றதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய நட்சத்திரம்
அற்புதமான நட்சத்திரம் முருகப்பெருமானை வென்றது ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், பூச நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் நான்கு பாதம் கொண்ட உங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு நல்ல நல்ல நட்புகள் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சில பேர்கிட்ட பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தொழிலுக்காக சில நஷ்டங்களாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் திருப்பி எப்படி எடுக்கிறது, நம்ம விரயமான காசெல்லாம் திருப்பி எப்படி எடுக்கிறது, யாருக்கிட்டையும் பணம் கொடுத்துருந்தோ அதை எப்படி திருப்பி வாங்கிறது, அதே மாதிரி விரயமான பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுங்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சு 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 அதுக்குன்னு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி அதன் மூலமாக தொழில் பண்ணி அதில் வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் வருங்காலத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் அந்த ஐடியா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த தினத்தில் எதிர்பார்த்த பலன்கள்லாம் நிச்சயம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் உண்டு. குழந்தைகள் வரம் எதிர்பார்த்துருக்கிற வழக்கு தெய்வாம்சம் மருத்துவத்தின் மூலமாக காரியங்கள் கச்சிதமாக நடைபெறத்துக்குண்டானதாக இருக்கும். வஸ்திரதானம் பண்ணுறது விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். எண்ணிய காரியங்கள்லாம் ஜெயமுண்டு. கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயர் வழிபாடு நினைச்ச காரியத்தை சித்தி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூர்வ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கோபம் அதிகமாக வரும். என்னடா நம்ம சொன்னதையே கேட்கலையேன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் கோபங்கள் இருக்கும். அந்த கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. கோபித்தா எதுவுமே மிச்சம் இருக்காதுன்னு சொல்லுவார். ஓஷோ எப்போவுமே சொல்கிறது உண்டு, கோபம் மாதிரி நடி அப்படின்னு சொல்லுவார். எப்போவுமே கோபப்பட்டிருந்தால் உன் உடம்புக்கு தான் பிரச்சனை, கோபம் மாதிரி நடி அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இருக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு யோகா மாஸ்டர் அவர் சொல்லுவார், எப்போவுமே காலையிலேருந்து எங்கே இந்த ஷூவாக்கானோ அவர் போய் எடுக்க போகிறதே யோகா தான். ஆனால் ரொம்ப கத்தி எங்கே இந்த ஷூவாக்கானோ இங்கே வச்சுருந்தேன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பார். அவர் மனைவி சொல்லுவார், ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, போகிறதே யோகாக்கு தானேன்வார். கோபத்தை குறைத்து கொள்வது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நல்ல நண்பர்கள் இன்றைய தினத்தில் கிடைக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. நண்பர்கள் மூலமான தொழில் பேசி அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். குழந்தைகளுக்கேனும் ஏதேனும் வாங்கிறது, துணி, அவர்களுக்கு தேவையான பொருட்கள், பெண்களுக்கு தேவையான நகை ஆபரணங்கள், இந்த மாதிரி வாங்குறதுக்குண்டான யோகங்கள் பெறக்கூடிய நல்ல நாள். வேலைவாய்ப்பு இடமாற்றம் வெற்றியை தரும். புதிய எஸ்டேட்டு அல்லது புதிய பில்டிங் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, உத்தர நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் நான்கு பாதம், சித்திர நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையுமே கவலைப்படாத, எதையுமே தைரியமாக செஞ்சு அந்த காரியத்தை வெற்றி கொள்வதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. எதையுமே துணிச்சலுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கார். செவ்வாய் நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. நாளில் சனி பகவான் சில நேரங்களில் வீடு சரியில்லை, வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி அதுக்குண்டான இடமாற்றங்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. யாரேனும் நம்மளை பற்றி பேசினா ஒரு சில நேரத்தில் பொறுத்துக்கோ, ஒரு சில நேரத்தில் பொறுத்துக்க மாட்டேன். சட்டினவாளை பற்றி பேசுகிறது இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது விசேஷ பலன்கள் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், பேர் புகழ், அந்தஸ்து கூடக்கூடிய நாள் இன்றைய தினம். புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதம், சுவாத நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், விசா நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு பெருமையான நாள். ரொம்ப நாளாக சந்திக்காத நபர்களை சந்திக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வீட்டு அருகாமையில் இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் யாருக்கேனும் இதை வாங்கி கொடுக்கறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். பூர்வீக சொத்து இருந்தால் அந்த சொத்துக்களை பிரித்து சரி வரை வாளுக்கு இது கொடுக்கணும் அதை கொடுக்கணும் அது மாதிரி பிரித்து கொடுக்கறது. அதே மாதிரி வழக்குகள் எதாக இருந்தால் வெற்றி கொள்றதுக்குண்டான யோகங்கள் உண்டு. பழைய இடங்களை கொடுத்து புதுசாக ஒரு வீடு வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. நினச்ச காரியங்கள் கைகூண்டும். குழந்தைகளுக்காக படிப்புக்குண்டான செலவுகள் நிறையா இருந்துருக்கும். எதிர்பார்த்த காரியம் வெற்றியாக இருக்கும். மருத்துவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு புதிய புதிய இடங்கள் பார்த்து இந்த இடத்துல கிளினிக் ஆரம்பிக்கணும், இந்த இடத்துல சேவையை பண்ணணும், இந்த இடத்துல உதவிகள் பண்ணணும்னு சேர்ந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக செய்வேன். யோகா மாஸ்டராக இருந்துருக்குவா, ஜிம்மில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் புதிய புதிய எண்ணங்கள் வரும். அதன் மூலமாக தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான யோகங்கள் இன்றைய தினத்தில் உண்டு.
இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணுறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும் துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, விசா நட்சத்திரத்தில் 4வது பாதம் அனுஷ நட்சத்திரத்தில் 4வது பாதம் கேட்ட நட்சத்திரத்தில் 4வது பாதம் கொண்ட உங்களுக்கு பல நேரங்களில் சில சிரமங்களை வெளியில் சொல்லவே மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு இருக்க உண்டான சிறப்புகளே அதுதான். பல நேரங்களில் நிறைய வேலை எடுத்து போய் வெளியில் சிரமங்களை சொல்லவே மாட்டேன். ஆனால் ஒரு நாள் சொல்ல ஆரம்பித்தா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிவிடுவோம். அந்த மாதிரி சில திறமைகள் உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்குது. அந்த திறமைகள்லாம் நிறைய விஷயங்களுக்காக பயன்படுத்தணும். சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா வேலை செய்யக்கூடிய திறமை இருக்கும், வேலை செய்யாமல் இருந்துட்டுருக்கும், அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கும். நல்லா படிச்சிருப்பேல் ஆனால் வேலைகள் குறைவாக இருந்துருக்கும். கவலையே பட வேண்டாம், எதிர்பார்த்த வெற்றிகள் நிச்சயம் உண்டு, லாபங்கள் உண்டு. எதிர்பார்த்த முயற்சிகள் லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களே, மூல நட்சத்திரத்தில் 4வது பாதம் பூராட நட்சத்திரத்தில் 4வது பாதம் உத்திராட நட்சத்திரத்தில் 1வது பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய சோதனைகள் வரும். எதையுமே சாதிக்கக்கூடிய யோகங்களும் உண்டு. உங்களுக்கு வேலையில் இருந்துருக்கிறவ புதிய தொழில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அதுமாதிரி தொழிலில் இருந்துருக்கோ மேலும் புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சில நேரங்கள் இது பண்ணலாமா வேண்டாமா, 7ரை சனினால் எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஜென்மசனியாகங்காட்டி உடல் உபாதையெல்லாம் படுத்தும், தொழில் ரீதியாக கவலைப்பட வேண்டாம், முயற்சிகள் பண்ணால் நல்ல லாபத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த வெற்றிகளை கொடுக்கறதுக்கு உண்டான அறிமுகமான நாள் இன்றைய தினம். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது விசேஷ பலன்களை கொடுக்கும். தனராசி நேயர்களுக்கு மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேச்சு ரீதியான பிரச்சனைகள் சகோதர சகோதரிகள் கூட ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான யோகத்தை கொடுக்கும். பிரிவினைகள் கூட ஒற்றுமையை கூட்டி வந்துடும். இன்றைய தினத்தில் வீடு இடம் பொருள் வாகனங்கள் விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு வித்து தந்துடும், கவலைப்பட வேண்டாம். எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டு தனுராசி என்பவர்களுக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும் திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதமும் அவிட்ட நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எடுத்த முயற்சிகளால் லாபத்தை கொடுக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல லாபங்களை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். எடுத்த காரியங்கள்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம். எடுத்த காரியங்கள்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், முயற்சியும் விடாமுயற்சியும் நல்ல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேகமாக போகிறத குறைச்சிக்கிறது நல்லது. சில பேருக்கு நம்ம பணவரவை கொடுக்கும்பொழுது இவாள் பொறுப்பாக இதை வச்சுப்பாளா, பொறுப்பாக ஒரு வேலையை கொடுத்தா பண்ணுவாளான்னு 1க்கு 2 முறை யோசித்து பண்ணிக்கலாம். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாள். உங்களுக்கு நட்சத்திரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 4ஆம் இடத்தில் இருக்க இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் நகை இந்த மாதிரி பொருட்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி எடுத்த காரியம் ஜெயமாறதுக்கு உண்டான யோகங்களும் உண்டு. தூர பிரயாணம் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, அவிட்டத்தில் 3, 4 பாதம் சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் மேலும் பூரட்டாத நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு அனுகூல்யமான நாள். எடுத்த காரியங்கள் சித்தியாகும், நினைச்ச காரியங்கள் வெற்றியை தரக்கூடிய யோகங்கள் உண்டு. எந்த ஒரு காரியமும் அனுகூல்யமாக நடக்கும். மன திருப்தியும் மன வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமைகள் கூடி வரக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. மருத்துவம் பண்ணிட்டுருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டுருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றங்களும் வெற்றியும் தரக்கூடிய நாளாக இருந்துருக்கும். மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு புதிய வேலை வாய்ப்பும், மரைன் இன்ஜினியரிங் படித்தவாளுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாள். கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, புரட்டாதி நட்சத்திரத்தில் 4வது பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4வது பாதம் ரேவதி நட்சத்திரத்தில் 4வது பாதம் கொண்ட உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பேச்சு ரீதியான சுவாரஸ்யமாக பேசி நகைச்சுவையாக பேசு, எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் திடீர் வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவளுக்கு ஏதாவது உதவிகள் செய்யணும்னா நீங்கள் முன்ன நின்று செய்வீள். சகோதர சகோதரிகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். அவளுக்கு வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம் போன்ற நல்ல காரியங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் மற்றவாளுக்கு பண்ணுறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. வாகனத்தில் போகும்போது வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் யாரேனும் பேசும்பொழுது
மற்றவா பற்றி பேசும்போது அவள் இல்லாத நேரத்தை பேசுறத தவிர்த்துக்கிறதும் நல்லது. புதிய வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். மீனராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நல்ல ஜெயமுடன் நடக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, மேல் படிப்புக்கும் நல்ல நாளாக இருக்கும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். எதையுமே தைரியமாக செய்யணும்னு சொல்லுவா பெரியவா. எதையுமே துணிஞ்சு செய்யும் பொழுது அந்த காரியம் நிச்சயம் வெற்றி பெறும்னு சொல்லுவா. யாருக்கு பயந்தணும் இந்த உலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கு தாய் தந்தையாருக்கு மட்டும் பயந்தா போதும். மற்ற யாருக்கு பயந்துக்கணும்? நம்ம தப்பே செய்யலை, எதுக்கு பயந்துக்கணும்? அந்த மாதிரி மனசை திடகாத்திரமாக வைத்துக்கொள்கிறதுக்கும் எந்த ஒரு போட்டியிலையும் ஜெயிக்கிறதுக்குண்டான ஒரு திறம்பட. ரொம்ப ஒரு மனுஷன் தோல்வியில் இருக்கும்போது பெரியவங்க சொல்கிறத ஒன்றும் கவலைப்படாத தைரியமாக இருன்னு சொல்லுவாள். அப்போ அந்த தைரியம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். தைரியத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு அகோர வழிபாடுன்னு சொல்லுவேன். அந்த அகோர வழிபாடுனா என்ன? அகோர வழிபாடு, அகோரமூர்த்தின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரவரும் நரசிம்மரும்னு சொல்லலாம். இந்த பைரவரும் நரசிம்மரும் பிரார்த்தனை பண்ணுறது நல்லா தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பைரவ நரசிம்ம சுவாமி ஸ்ரீ வைஷ்ணவா இருந்தா அப்படின்னு சொன்னால் நரசிம்ம சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறதும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு பண்ணுற அப்படின்னா பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த பைரவரையும் அகோர வழிபாடு எத்தனை நாள் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, 90 நாட்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் 21 நாள் ஜபம் பண்ணினாலே நிச்சயமாக அதுக்கு உண்டான பிராயஸ்தங்கள், நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தொடர்ந்து நம்ம ஜபம் பண்ணும்போது, 3 மாதங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணும்போது எவ்வளோ பெரிய மாற்றங்கள் கிடைக்கும், நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்கிறது தியரி. ஆக இந்த பைரவரை வழிபாடு பண்ணுறது, ஓம் ருத்ராய நமஹ, ஓம் அகோராய நமஹ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவருக்கு தீபம் ஏற்றுறதும், நரசிம்ம சுவாமியை பிரார்த்தனை பண்ணும்போது ஓம் நரசிம்ஹாய நமஹ, ஓம் அகோராய நமஹ இப்படி சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது நல்ல தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும், எது தெளிவாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய மனோபாவம், இது சரியா சரியில்லையாங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி தெளிவாக இருக்கிறதுக்காக என் ஆத்துக்காருக்காக நான் பண்ணிக்கிறேமா தாராளமாக பண்ணி, என் குழந்தைக்காக அம்மா பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம், இது மாதிரி மற்றவாளுக்காகவும் இன்னொருத்தர் அவள் வீட்டில் பண்ணிக்கலாம். அதுமாதிரி தீராத பிரச்சனைகள் வழக்குகள் இருக்கவா கூட இதை பயன்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். இன்றைக்கி அகோர வழிபாடுன்னு சொல்லக்கூடிய பைரவரும் அதே சமயத்தில் நரசிம்ம சுவாமி வழிபாடை பற்றி ஆன்மீக தகவலில் பார்த்தோம். நிச்சயம் நீங்கள்லாம் எல்லா காரியத்தையும் வெற்றி பெறத்துக்காக வேண்டின்றிருப்பார். அந்த காரியம் நிச்சயம் வெற்றி பெறத்துக்கு நானும் பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட, முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே சந்தரு மகனே, ஒரு கை முகன் நம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதுழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோ கரா.